ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேபியோட கார்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் டாபர்மேன் வந்து எப்படி கார்டிங் பண்ணுன்ட்டு. ஸோ அது வந்து இந்த வீடியோவில் நீங்கள் க்ளீனாகவே பார்க்கலாம். தென் வந்து இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு சஜஷன் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தென் வீடியோக்குள்ளே போகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 3 மணி ஆகுது. பேபி நல்லா சாப்பிட்டு படுத்துட்டுருக்கு ஹாலில். ஸோ இப்போ நான் வந்து அவளை சும்மா செக் பண்ணுறதுக்காக ரிமோட்டு ஒன்று இருக்கும், டிவி ரிமோட்டு. ஸோ அதை நான் எடுத்து சும்மா அப்படி தூக்கி போடுறேன். அவள் அந்த சவுண்டு கேட்டு எவ்வளோ அலர்ட்டாக ஏந்து நின்று பார்க்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ சவுண்டு கேட்டிருக்குன்ட்டு எல்லா ரூமையும் போய் பார்ப்பா. வீட்டில் இருக்க எல்லா ரூமையுமே போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் மாரி போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வந்து அமைதியாக படுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பேபி கார்டிங் எப்படி இருக்குன்னு நம்ம அப்படியே செக் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ வீட்டில் இருக்க எல்லா ரூமும் போயிட்டு சும்மா ஒரு ஓவர் வியூமே பார்த்துட்டு வந்துட்டா. ஸோ வந்து ஜஸ்ட்டு சும்மா எல்லா ரூமையும் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட கொஞ்ச நேரம் குஞ்சிட்டு அதுக்கப்புறம் போய் திரும்பி அமைதியாக படுத்துருவான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சும்மா ஏதாவது திங்ஸு தூக்கி போடலாம். அதுக்கப்புறம் அவள் போய் எப்படி பார்க்குறா எப்படி கண்டுபிடிக்கிறான்றதை பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எல்லோருமே செக் பண்ணிட்டு வந்து திரும்பி வந்து ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துட்டா, வந்து பார்த்துட்டா. ஸோ இப்போ நான் ஒரு திங்ஸை தூக்கி போட்டிருக்கேன் அந்த இடத்துல. இப்போ திரும்பி டக்குன்னு ஏந்துட்டு ஏதோ சவுண்டு கேட்சின்னு டக்குன்னு ஏந்தா ஏந்து பார்த்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து எலிலாம் இருக்கும். ஸோ எலி இருக்கிறதுனால கரெக்டாக வந்து அந்த ஃப்ரிட்ஜு கீழே. ஸோ எங்கெல்லாம் வந்து எலி போய் ஒளியுமோ அந்த இடத்துலலாம் போய் தேடி 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 பார்க்கும். அதேமாதிரி தான் இப்போ வந்து எலி ஏதாவது சம்திங் இருக்குது போல் அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ நான் கூப்பிடுவேன், என் பக்கம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவேன். அவள் வந்து என் பக்கம் வருவா. அதுக்கப்புறம் வெளியே ஏதாவது சவுண்டு கேட்கும்ட்டு வெளியே ஸ்பீடாக ஓடி போயிட்டு வெளியே சுற்றி முற்றி பார்த்துட்டு வருவா, யாருனா வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா போன வேகத்தில் ரிட்டர்ன் ஓடி வந்துச்சு வீட்டில். ஓடி வந்துட்டு திரும்பி வந்து அதை அந்த இடத்தெல்லாம் போய் தேடி பார்த்துட்ருக்கு. ஸோ இப்போ வந்து நான் என் டாகுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா, யாருனா வெளியே ஏதாவது சவுண்டு கேட்சுன்னா நான் ஒரு கமெண்ட் சொன்னால் போதும், அவள் போயிட்டு வீட்டை சுற்றி பார்த்துட்டு வந்துடுவான் வீட்டில் யாரா வந்திருக்காங்களா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ நான் அந்த கமெண்ட் சொல்கிறேன், அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பாருங்கள். இப்போ நம்மளால் போய் பார்க்க முடியாதுல்ல. ஸோ அந்த டைமில் வந்து அவகிட்ட அந்த கமாண்டை சொன்னால் அவள் போயிட்டு வீட்டை சுற்றி போய் பார்த்துட்டு வந்துடுவான். பார்த்தீங்களா விடு விடு, வாடி வாடி ஒன்றும் வாடி. பேபி என்னம்மா, ஒன்றும் முடியாங்க தூங்குடி. எலியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதுக்கோசம் போய் பார்த்துட்ருக்கா. எவ்வளோ அலர்ட்டாக இருக்குது பாருங்க, உள்ளே ஏதோ சத்தம் கேட்சுன்னு உள்ளே ஒட்டா தூங்குற மாதிரியே படுக்கும், ஆனால் தூங்காது. அப்படியே வீட்டில் என்னாலும் சத்தம் கேட்குதுன்னு பார்த்துட்டே இருக்கோம். எங்கள் வாய்ஸ் அதுக்கு பழகிச்சுல, ஸோ எங்கள் வாய்ஸ் கேட்டால் எதுவும் ரியாக்ட் பண்ணாது. வேறு ஏதாவது கொஞ்சம் வியர்டாக வாய்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னு வச்சிங்களா. ஏய் நாடி வா, சரி பேபி வா. ஏய் ஒன்றுமே இல்லடி ஆண்டியா, அவ்வளோ அலர்ட்டாக இருக்க. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல பேபி. ஒரு
எப்படி பார்த்துட்டே இருக்க போகிறான். உள்ள ரூமுக்கு போயிட்டான். இப்போ பாருங்க, பேபி நான் வாட்சின்னு சொல்லி கூப்பிட்டா வேணாம் வேண்டாம்ட்டா. இதுமாரி எப்படி பழக்கப்படுத்தலான்ட்டு, அதாவது நாய்க்குட்டிலேருந்தே எப்படி ஏதாவது இந்த வாட்ச் கமாண்ட் அது மாதிரிலாம் எப்படி பழக்கப்படுத்தலான்ட்டு நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு கரெக்டாக யூஸ் ஆகாது. யாராவது கொஞ்சம் நம்ம கேட்ட நான்ட்டாங்கன்னா போய் பார்க்க சொல்கிறதுக்கெலாம் கரெக்டாக யூஸ் ஆகும். அதுமாரி அது குட்டிலேருந்தே நீங்கள் பழக்கப்படுத்தணும். ஸோ அது எப்படி பழக்கப்படுத்தலான்ட்டு வேணால் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அதை எடுத்து வேணால் போடுறேன், எப்படி அதுக்கு குட்டிலேருந்தே நம்ம பழக்கப்படுத்தலான்ட்டு. பாருங்க அவ படுகிறா. உங்கள் டாக்கும் நீங்கள் இதுமாரிலாம் பழக்கப்படுத்தணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ ஒன்றா அது எப்படிலாம் அதுக்கு சொல்லி கொடுக்கலாம் குட்டிலேருந்தே. ஸோ அதுமாரி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு மேக் பண்ணி ஒன்று போட்டு விட்றோம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம உள்ளே உக்காந்துருக்கோம், வீட்டுள்ள இதுவும் உள்ளே பார்த்துட்ருக்கு. இப்போ இதை போய் நம்ம வெளியே பார்க்க சொல்லணும். எப்படி வாட்ச் எப்படி வாட்ச் வாட்ச் பாருங்கள். எல்லாத்துலையும் டக்கு டக்கு டக்குன்னு போய் பார்த்துட்டா மாடியில் இந்த சைடு யாராவது வராங்களான்னு பார்த்தா, யாரும் இல்லை. கேட்டாண்ட பார்த்தா ஏ மாடிக்கே ஒட்டா. பாருங்கள் மாடியில் அந்த சைட்லாம் ஏறி ஏறி பார்த்துட்ருக்கா. ஸோ உங்களுக்கு எதாவது ஒரு சந்தேகம்னா இதுமாரி ஒரு கமெண்ட் கொடுத்தா போதும். எல்லாம் எடுத்து போய் வீட்டை சுற்றி வாட்ச் பண்ணுறோம். நீங்கள் கேட்டாண்ட பார்த்தா கேட்டாண்ட யாரும் இல்லை. ஸோ மாடிக்கு போனால் அந்த மாதிரி வராங்க. அவ்வளோதான், திரும்ப வந்துட்டு சரி போய் படுப்போ. ஆ படுவா படு. அதுக்கு மூணு. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா டாக் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.